ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சுலபமான முறையில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி ஹீட் ஆகட்டும். சட்டி ஹீட் ஆனதே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துருக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிட்டேன். கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதை கருகாப்பில் 1 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். வணங்கிறதுக்கு நம்ம உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய் சேர்க்கையில் அதுலேயே உப்பு ஆட் பண்ணணும். இப்போ லைட் கோல்டு கலரில் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்லது. பெரியவங்களும் அதிகளவு எடுத்துக்கலாம். கோவக்காய் அதிகளவு உணவில் சேர்த்திக்கங்க. கோவக்காய் வந்து அதிகளவு சேர்க்க முடியலனாலும் வாரம் 1 முறையாவது வந்து இது உணவில் நம்ம வந்து உட்கொள்ளும்போது ஹேர் ஃபால்ட்டு இருந்ததுன்னா அதே ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலும் அதுவும் இந்த கோவக்காய் காலப்போக்கில் மாற்றி கொடுக்கும். உடம்பில் அலர்ஜி இருந்தாலும் அதையும் கோவக்காய் வந்து ஸ்டாப் பண்ணும். சுகர் இருக்கிறவங்க கோவக்காய் எடுத்துட்டால் சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும். தக்காளி வணங்கிருச்சு. இப்போ கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் 1/1 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணக்கிறக்கும் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வணங்கணும். எண்ணெய் வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றி வணக்குனீங்க அப்படின்னா அந்த கோவக்காயில் இருக்கிற விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதை வந்து சட்டியில் ஒட்டிக்கும், அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெளிச்சுக்கணும், ஊற்றக்கூடாது. தெளிச்சிங்கன்னா நல்லா தெளித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்ததே நம்ம தெளித்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதனால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சான்னு பாருங்க. நான் தண்ணி வந்து தெளிச்சு தான் விட்டேன். கோவக்காயிலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியும் நம்ம தெளித்து விட்ட தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. மசாலாலாம் அதில் கோவக்காயில் வந்து இறங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கோவக்காய் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு நல்லா வெந்தாச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசம் மிளகு ரசத்துக்கு கோவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு வாரத்தில் 2 முறையாவது வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.